ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க குழந்தை அழகாக தான் தெரியும். அதே மாதிரி தான் எல்லா டாக் ஓனர்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க டாக்ஸ் வந்து அழகாக தான் தெரியும், அழகாக தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி மோஸ்ட் ஆஃப் த காமன் பீப்புளை தன்னோட காந்த கண்ணால் கவர்ந்த அந்த மோஸ்ட் கியூட்டஸ்ட் டாக் பிரீட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். சவ் சவ் யாருக்கெல்லாம் டெடி பியர் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த சவ் சவ் டாகையும் பிடிக்கும். என்ன உண்மையான டெடி பியருக்கு உயிர் இருக்காது, ஆனால் இதுக்கு உயிர் இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இப்படி கன கச்சிதமாக உயிருள்ள டெடி பியராகவே உருவெடுத்த இந்த சவ் சவ் டாக் உருவானது சைனாவில். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதுக்குள்ளே அதுவே ஒன்று சொல்லிக்கும், அதுபடி தான் நடந்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு இண்டிபெண்ட்டான டாக் ப்ரீடு. ஸோ இதுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடணும். அண்ட் முக்கியமாக இந்த சோசியலைசேஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த சவ் சவ் டாக் நம்மளோட பாண்ட் ஆகிறதே கஷ்டம். இல்லை அடிக்கடி வீட்டுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா அப்புறம் சாதா பாண்டு ஜேம்ஸ் பாண்டாக மாதிரி எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வெறி தீர கடிக்க ஆரம்பிச்சிடும். மற்றபடி நம்ம குவாரண்டைனில் இருந்தாலும் சரி, இல்லை வேலண்டைனில் இருந்தாலும் சரி, எப்போவுமே நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு க்யூட்டான ப்ரீடு. சைபீரியன் ஹஸ்கி பார்க்குறவங்க மனசை பரவசமாக்கி பறக்க வைக்கிற இதோட பக்காவான தோற்றமும் சீரியல் லைட் மாதிரி கலர் கலராக இருக்கிற இதோட கண்ணும் தான் இதை அழகாக காட்டுது. ஆனால் இதுக்கு இந்த அழகு தான் இதோட ஆபத்து அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல பேர் இதோட கேரக்டரை பற்றி பார்க்காம இதோட கியூட்னஸ் மட்டுமே பார்த்து வாங்கிடுறாங்க. அப்புறம் அதை சரியாக வளர்க்க தெரியாமல் இழக்கிறாங்க. பிகாஸ் சைபீரியன் ஹஸ்கிஸை பொறுத்த வரைக்கும் கட்டு கிடங்காத வீட்டு கிடங்காத ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரீடு. இதை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் எல்லாத்தையும் தாண்டி அது தாண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டை சுற்றி பெரிய செவரோ இல்லை ஃபென்ஸோ போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அது ஒரு பயங்கரமான எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டும் கூட. அதாவது நம்ம குணஞ்சந்திக்கிற கேப்பில் அது எகிரி குச்சி வெளியே ஓடி போயிடும். அப்புறம் அதை துரத்தி பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம நாக்கு தொங்கி போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹஸ்கீஸ்லாம் கோல்டு கிளைமேட்டுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரீடு. இப்படிப்பட்ட ப்ரீடை இந்த வேகாத வெயிலில் இல்லை இந்த வேகிற வெயிலில் கூப்பிட்டு வந்து போட்டோம்னா அப்புறம் பின்னாடி பல பிரச்சனைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அதை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டாவது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். 105 degrees வெயில்ல வாயில இருந்து புகை வருது, உனக்கு மேகம் கருக்குதாடா. டே இவனே இவனை என்னன்னு கேளுடா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பீப்புளுக்கு பழகி போன பிடிச்சி போன ஒரு அலுமூஞ்சி முகம் தான் இந்த பக். ஏன்னா பக் டாக்ஸ் சும்மா பார்த்தாலே சேடா பாக்குற மாதிரி தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இதோட முகத்துல நேச்சுரலாவே நாட்டியமாடும். ஸோ இதை நம்பி நம்ம ஏமாத்தரக்கூடாது, முக்கியமா சாப்பாடு விஷயத்துல. பஸ் இது எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு சேடா வேற நம்மளை பார்க்கும். இதை நம்பி நம்ம சாப்பாடு போட்டோம்னா போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்ச காசெல்லாம் அது வாய்க்குள்ள போயிடும். அது மட்டும் கிடையாது, அது எல்லாத்தையும் முழுங்கிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு திரும்பியும் அதே மாதிரி ஒரு லுக் விடும். இதோட கியூட்னஸை பார்த்துட்டு ஏமாந்து போகாம இருந்தா நம்ம பர்ஸு காத்து வாங்காது. அண்ட் இந்த பக் டாக்ஸோட சைஸ் ரொம்ப சின்னதாக காம்பாக்டா இருக்கிறதுனால நம்ம லேப்டாப்பை தூக்கிட்டு போற மாதிரி இந்த லேப் டாகையும் தூக்கிட்டு போகலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, இந்த பக் டாக்ஸ் அதிகமான பீப்புள் விரும்புறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு குண்டு பல்பை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கிற இதோட பெரிய கண்கள் தான். ஷிட்சு பாக்குறவங்க கிட்ட பண்பாவும் அடிக்கிறவங்க கிட்ட கூட அன்பாவும் நடந்துக்கக்கூடிய ஒரு உண்மையான கம்பானியன் ப்ரீடு. ஏன்னா நம்மளை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக உருவான ஒரு சின்ன உருவம் தான் இந்த ஷிட்சு. ஸோ இதோட சைஸ் சின்னதாக இருக்கிறனாலையும் இதோட கியூட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் தான் நிறைய பீப்புள் இதை விரும்புறாங்க. முக்கியமாக சின்ன வீட்லையும் அப்பார்ட்மெண்ட்லையும் இருக்கிறவங்க. அண்ட் இதை எங்கே வளர்த்தாலும் சரி இது மேலே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு தெரியாமல் எங்கேயாவது வெளியே போயிடுச்சுன்னா சின்ன குழியாக இருந்தால் கூட குப்புற விழுந்துடும். அப்புறம் அதை அப்புறப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் இது பயங்கர அஃபெக்ஷனேட்டான ப்ரீடு. ஸோ நம்ம எங்கே போனாலும் இதை கூடையே கையில் தூக்கிட்டு போகலாம், இல்லை கூடையில் போட்டு தூக்கிட்டு போகலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதுக்கு எங்கே பிரச்சனை வரும்னா இதோட மொத்த அழகாக தெரியற இதோட முடியில தான். பிகாஸ் அதை ரெகுலராக ப்ரஷ் பண்ணணும் அண்ட் க்ரூம் பண்ணணும். இல்லைனா அழகாக தெரிய வேண்டிய அதோட முடி அங்கிட்டு இங்கிட்டும் சிக்கி அலங்கோலமாக தெரியும். லேப்ரடார் ரிட்ரீவர் கார்டிங் ஃபீல்டு தவிர இது கலந்துக்காத ஃபீல்டே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ப்ரீடு மட்டும் கிடையாது, ஒரு க்யூட்டான ப்ரீடும் கூட. ஏன்னா லேப்ரடார்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட அன்பான குணமும் அழகான சிரிப்பும் தான் பல பேரை கயிறு கட்டி இழுக்குது. நம்ம எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் சரி, இந்த லேப்ரடார்ஸ் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கு இருந்த டென்ஷன்லாம் டிக்கெட் வாங்கிடும். அந்த அளவுக்கு சுகர் ஃப்ரீ மாதிரி டென்ஷன் ஃப்ரீ டாக் தான் இந்த லேப்ரடார். அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது, முக்கியமாக சாப்பாடு விஷயத்த. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுன்னு வந்துருச்சுன்னா வரமுறையே இல்லாமல் வெளுத்து வாங்கும். இப்படியே போச்சுன்னா நம்ம வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்க வேண்டியது நல்லா பெருத்து பண்ணிக்குட்டி மாதிரி ஆயிடும். ஸோ சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். என்ன இலட்டு போட்டீங்க? சோறு தீந்து போச்சு இல்லை, வந்தவங்களுக்கு அதையாவது விட்டு கொடுறா.
இந்த வீடியோவை புதுசாக பார்க்கணுங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பேக்கப் சேனல் இருக்குது, அதோட லிங்க்கை வந்து நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் அந்த சேனலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து அந்த சேனலையும் வந்து வீடியோஸ் வரும். அண்ட் நம்மளை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். பிரெஞ்சு புல்டாக், இதை பிரெஞ்ச் சீஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதோட குழந்தை மூஞ்சியும் வளர்ந்த காதுகளும் தான் ஊர்ல இருக்கவங்கலாம் ஒத்து பார்க்க வைக்குது. இன்ஃபேக்ட் நம்மளே இதோட அழகான குழம்பி போன மூஞ்சிய ரெண்டு நிமிஷம் குறுகுறுன்னு ஒத்து பார்த்தோம்னா நம்மள அறியாமையே ஒரு ஆனந்த சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும் பண்ணியே நடந்துக்கக்கூடிய பிரீடு. ஆனா எப்பவுமே இந்த ஆனந்தமான வாழ்க்கை தொடரணும்னா நம்ம சில கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். பிகாஸ் இந்த பிரெஞ்சு புல்டாக்கு இதோட சைஸ் மாதிரி அதோட மூக்கும் சின்னது, அதனால அதுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பெட்டர் அதை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதா நல்லது. அது மட்டும் கிடையாது, இந்த பிரெஞ்சிஸை பொறுத்த வரைக்கும் ஜொல்லு வடிகிறது கொஞ்சம் சகஜமாகவும் சரளமாகவும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம தான் எந்நேரமும் ரெடியா இருக்கணும் அதோட கியூட்டான பிதுங்கின வாயை தொலைக்க. கோல்டன் ரிட்ரீவர், சில டாக்ஸ் பப்பியில பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். அண்ட் அது பண்ற குறும்பு விஷயங்களும் ரொம்ப கியூட்டா இருக்கும். நல்லா வளர்ந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் காணாம போயிடும். ஆனா என்னதான் மெச்சூர் ஆனாலும் அந்த குறும்புத்தனத்தையும் விளையாட்டுத்தனத்தினாலையும் கியூட்னஸ் ஓவர்லோட் பண்ற டாக் தான் இந்த கோல்டன் ரிட்ரீவர். இன்னும் இதை பத்தி சொல்லணும்னா இது ஃப்ரெண்ட்லினஸ்க்கும் ஹெல்பிங்னஸ்க்கும் மறுபெயர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம வீட்டுக்கு திருடனே வந்தா கூட அவன் கூட ஃப்ரெண்ட்லியா விளையாண்டுட்டு அவனுக்கு தேவையானதை எடுத்தும் கொடுத்துட்டு ஜாலியா சென்ட் ஆஃபும் பண்ணி வைக்கும். அந்த அளவுக்கு பஞ்சமே இல்லாத பறந்து விரிந்த மனசை வச்சிருக்கிற டாக். அண்ட் அதனால தான் வேர்ல்டு முழுக்க இருக்கிற மக்கள் வந்து இந்த டாகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா லேபர்டாரும் இந்த கோல்டன் ரிட்ரீவரும் ஒரே மாதிரி தான். பட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா இதோட பேருக்கும் ஏத்தமா இருக்கிற அழகான தங்க கூந்தல் தான். பீகிள், இதோட கியூட்டான பப்பி ஃபேஸோடைய வாழ்க்கை பூரா பயணிக்கிற டாக். அதனால தான் பல பேருக்கு ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஃபேவரட் டாகா இந்த பீகிள் டாக் இருந்துட்டு வருது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நல்லா பிளேஃபுல்லான டாக் மட்டும் கிடையாது, எப்பவுமே கியூரியாசிட்டியில் குதிக்கிற டாக். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவான லைஃபை கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவாக இருக்கணும். இல்லைனா அதோட எனர்ஜியை வெளிப்படுத்த அடிக்கடி கத்த ஆரம்பிக்கும் இல்லை குலைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை இந்த பீகிள்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. அது என்னன்னா இதோட முன்னோர்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த மூக்கு தான். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு அதி பயங்கரமான மோப்ப சக்தி உடைய டாக். இப்படிப்பட்ட டாகை வெளியே கூட்டு போகும்போது ஜாக்கிரதையா கூட்டு போகணும். ஏன்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மெல்ல மோப்பம் முடிச்சிருச்சுன்னா உடனே தன்னையே மறந்து வழியில பல்ல வந்தாலும் சரி பால வந்தாலும் சரின்னு அந்த ஸ்மெல்ல தேடி ஓடிடும். பொமரேனியன்ஸ், இதான் ஒரு ஃபிளஃபியான ஃபர் பால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கியூட்டான ஸ்பாஞ்ச் உருண்ட மாதிரி இருக்கிற டாக் அந்த பொமரேனியன். ஸோ இதோட கியூட்டான தோற்றமும் ஸ்வீட்டான ஸ்மைலும் தான் இதை ஒன் ஆஃப் த மோஸ்ட் கியூட்டஸ்ட் டாகா மாத்துது. அதுக்குன்னு எப்பவுமே இதை சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா திடீர்னு ஸ்மைலி ஃபேஸா இருக்க வேண்டியது ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தவொடனே சீரியஸ் ஃபேஸா மாறிடும். அந்த அளவுக்கு என்ன விளையாட்டா இருந்தாலும் அலர்ட்டா இருக்கக்கூடிய டாக். பட் இது எப்படி இருந்தாலும் சரி என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் சரி எப்பவுமே இந்த ஸ்பாஞ்ச் பால் கியூட்டா தான் தெரியும். கார்கி, இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். அண்ட் இந்த கார்கிஸை பொறுத்த வரைக்கும் நாலே நாலு பாயிண்ட்ல வர்ணிச்சிடலாம். இதோட கியூட்டான குட்டி காலு, பெரிய காது, நீளமான பாடி, அதையும் தாண்டி இதோட அழகான பெரிய ஸ்மைல் தான். மோஸ்ட்லி இந்த அழகை பார்த்தே பல பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அண்ட் குயின் எலிசபெத்துக்கும் இந்த கார்கி ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாக்ஸாக இருந்துட்டு வந்திருக்கு. பிகாஸ் கிட்டத்தட்ட 30 கார்கி டாக்ஸாக அவங்க வாங்கி வளர்த்துருக்காங்க. அண்ட் கார்கியஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி குலைக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான எக்ஸசைஸை கொடுத்துட்டோம்னா அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த கார்கியை இன்னும் கியூட்டாகவும் ஃபன்னியாகவும் காட்டுறது சின்ன காலை வச்சும் பெரிய பாடி வச்சும் இது நடக்கிற நட தான். ஃபைனலாக அந்த மோஸ்ட் கியூட்டஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு நிறைய பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 10 பாப்புலரான டாக்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சீக்கிரமாகவே பார்க்கலாம். நன்றி.